திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்ததும் உங்களது நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவோம்னு தேர்தல் நேரத்தில் நான் வாக்குறுதி தந்தது உண்மைதான். அதை மறுக்கல, மறைக்கல, மறக்கவும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களது நியாயமான கோரிக்கைகளை நிச்சயம் நிறைவேற்றி தரும். இந்த மாநாட்டு அழைப்பினுடைய கடைசி பக்கத்தில் நீங்களே அச்சிட்டு வெளியிட்டு இருக்கிறீங்க. திமுக ஆட்சி பொறுப்பை ஏற்ற போது இருந்த கடுமையான கொரோனா தொற்று சூழலாலும் அரசுக்கு கடுமையான நிதி பற்றாக்குறை இருந்ததாலும் நம்முடைய கோரிக்கைகளை தள்ளி வைத்திருந்ததுடன் நிதி நிலைமை சரியானதும் அவற்றை படிப்படியாக நிறைவேற்றுவதாக முதலமைச்சர் அவர்கள் உறுதி அளித்திருந்தார் என்று நீங்களே தெளிவாக சொல்லியிருக்கீங்க. அதாவது நான் அளிக்க வேண்டிய விளக்கத்தை நீங்களே சொல்லிட்டீங்க, நான் சொல்ல வேண்டிய பதிலை நீங்களே சொல்லிட்டீங்க. அதனால்தான் நாம் இருவரும் வேறு வேறு அல்ல என்று நான் குறிப்பிட்டேன். நாம் இருவரும் ஒரே மாதிரியாக சிந்திக்கிறோம். அதே நேரத்தில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான உறுதிமொழிகள் படிப்படியாக நிறைவேற்றப்பட்டு வந்தன என்பதை நீங்கள் அறிவீர்கள். கடந்த ஆட்சியின் போது நீங்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வச்சு போராட்டம் நடத்துறதுக்காக பல வழிகளில் பழிவாங்கப்பட்டீங்க. அந்த நடவடிக்கைகளை கழக அரசு அமைஞ்சதும் முற்றிலுமாக ரத்து செஞ்சோம் என்பதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீங்க. பணிமாறுதல் செய்யப்பட்டவர்களுக்கு பல இடங்களில் பணி வழங்கியும் காவல்துறையால் போடப்பட்ட வழக்குகளை திரும்ப பெற்றும் நடவடிக்கை எடுத்தோம். போராட்ட காலத்தை பணிக்காலமாக வரமுறைப்படுத்தி தந்தோம். கோவிட் பெருந்தொற்று காலத்தில் கடும் நிதி நெருக்கடி இருந்த போதும் மற்ற மாநிலங்களைப் போல அல்லாமல் தமிழ்நாட்டு அரசர்களுக்கு தாமதமின்றி முழுமையாக ஊதியம் வழங்கப்பட்டுச்சு. தமிழ்நாடு அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஊழியர்களுக்கான அகவலப்படி 1/1/2022 முதல் 18 விழுக்காட்டிலிருந்து 31 விழுக்காடாக உயர்த்தி வழங்கப்பட்டது. மேலும் 75வது விடுதலை நாள் அன்று மாநில அரசு பணியாளர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வுகளுக்கான அகவலப்படி 1/7/2022 முதல் 31 விழுக்காட்டிலிருந்து 34 விழுக்காடாக அடிப்படை ஊதியத்தில் உயர்த்தி வழங்கப்பட்டது. உயர்த்தப்பட்ட அகவலப்படியை வழங்குவதற்காக மாநில அரசிற்கு இந்த நிதியாண்டு சுமார் 12,000 கோடி ரூபாய் கூடுதலாக செலவினம் ஏற்படும் என்பதை நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள். 2022 பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சி மற்றும் டி பிரிவு பணியாளர்களாக இருந்து ஓய்வு பெற்ற ஓய்வுதாரர்கள் அனைத்து குடும்ப ஓய்வுதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகையாக ரூபாய் 500 வழங்கப்பட்டது. தமிழ்நாடு அரசு ஓய்வூதியாளர் குடும்ப பாதுகாப்பு நிதி திட்டத்தின் கீழ் ஓய்வூதியாளர்கள் இறக்கும் நேர்வில் அவரது துணைவர் நியமனதாரருக்கு ரூபாய் 50,000 வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசு ஊழியர் குடும்ப பாதுகாப்பு நிதி திட்டத்தின் கீழ் அரசு அலுவலர்கள் பணிகாலத்தில் இறக்கும் நேர்வில் அவரது குடும்பத்தினருக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் வழங்கப்பட்டு வரும் ஒட்டுமொத்த தொகையானது ரூபாய் 3 லட்சத்திலிருந்து ரூபாய் 5 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. குழு காப்பீட்டு திட்டத்தின் கீழ் உள்ள உள்ளாட்சித்துறை அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிலையங்கள் முதலியவற்றில் பணிபுரியக்கூடிய பணியாளர்களுக்கும் இது நீட்டிக்கப்பட்டுள்ளது. கோவிட் நோய் தொற்றால் பணியிட மரணமடைந்த 409 முன்கள பணியாளர்களின் குடும்பங்களுக்கு
முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து 98 கோடி 45 லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்பட்டுள்ளது. புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டம் 2021 பொதுத்துறை நிறுவனமான யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் வழியாக செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தில் அரசு பணியாளர்கள் மற்ற தகுதியுள்ள அவர்தம் குடும்ப உறுப்பினர்களுக்கும் 2021-2025 வரை ₹5 லட்சம் கட்டணமில்லா சிகிச்சை பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இப்புதிய திட்டத்தில் சில நோய்கள் மற்றும் அதற்கு உண்டான உயர் சிகிச்சையினை கருத்தில் கொண்டு ₹10 லட்சம் வரை மருத்துவ சிகிச்சை பெற உச்சவரம்பு உயர்த்தப்பட்டுள்ளது. உயிர்காக்கும் அவசரத்தன்மை கொண்ட அங்கீகரிக்கப்பட்ட சிகிச்சைகள் மற்ற அறுவை சிகிச்சைகளுக்கு இத்திட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்படாத நான் நெட்வொர்க் மருத்துவமனைகளிலும் சிகிச்சை மேற்கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதற்கு அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனையில் மேற்கொண்டால் ஆகக்கூடிய செலவில் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தில் 75 விழுக்காடு அளவிற்கு மருத்துவ செலவினம் மீள வழங்க வழிவகை வழங்கப்பட்டுள்ளது. கோவிட்-19 நோய் தொற்றிற்கான சிகிச்சையை சிறப்பு சிகிச்சைகளுக்கான பட்டியலில் சேர்த்து 10 லட்சம் வரை ₹10 லட்சம் வரை கட்டணமில்லா சிகிச்சை பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அரசு ஊழியர்களை சார்ந்து வாழக்கூடிய மகன்கள் மற்றும் மகள்கள் அவர்களது வயது வரம்பினை கருத்திலே கொள்ளாமல் இத்திட்டத்தின் கீழ் சிகிச்சை பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் 2021 கீழ் 1/7/2021 முதல் 31/8/2022 வரை 75,574 பயனாளிகள் 349 கோடி 63 லட்சம் ரூபாய் செலவில மருத்துவ சிகிச்சை பெற்று பயனடைந்துள்ளனர். 2-க்கும் குறைவான குழந்தைகள் உள்ள மகளிர் அரசு ஊழியர்களுக்கான மகப்பேறு கால விடுப்பு 9 மாதங்களிலிருந்து 12 மாதங்களாக உயர்த்தப்படும் என்ற தேர்தல் அறிக்கையின் வாக்குறுதியை இந்த அரசு 1/7/2021 முதல் செயல்படுத்தியது. அரசின் நலத்திட்டங்களையும் பல்வேறு சேவைகளையும் மக்களிடையே சிறப்பாக கொண்டு சேரும் விதமாக 1/5/2021 முதல் 31/8/2022 வரை 10,338 புதிய பணியிடங்கள் பல்வேறு துறைகளில் அரசால் தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. இப்படி பல்வேறு திட்டங்கள், சலுகைகள், உதவிகள் செய்து வழங்கப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் கடந்த ஓராண்டு காலத்தில் நிறைவேற்றப்பட்ட செயல்கள். ஆக இதில் நாங்கள் அளித்த உறுதிமொழிகள் மட்டுமல்ல, அளிக்காத உறுதிமொழிகளும் இருக்கின்றன. சொன்னதை மட்டுமல்ல, சொல்லாததையும் செய்து தருவான் உங்கள் ஸ்டாலின், இந்த ஸ்டாலின் என்பதற்கு எடுத்துக்காட்டான உறுதிமொழிகள் இவை. வாழ்வாதார நம்பிக்கை மாநாடு என்று இந்த மாநாட்டுக்கு பெயர் சூட்டியிருக்கீங்க. நான் குறிப்பிட்ட அனைத்துமே அரசு ஊழியர்கள் ஆசிரியருடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையானதுதான் என்பதை நீங்கள் அனைவரும் ஒப்புக்கொள்வீர்கள் என்று நான் உளமாற நம்புகிறேன். அதனால்தான் நீங்கள் அழைத்ததும் இந்த மாநாட்டிற்கு உடனடியாக தேதியை வழங்கி மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டு நான் இங்கே வருகை தந்துள்ளேன். இப்போ நான் என்ன அறிவிப்பேன் என்பதை மிகுந்த எதிர்பார்ப்போடு நீங்கள் காத்திருக்கிறீங்க. இந்த மாநாட்டுக்கு வரும்போதே உங்களது கோரிக்கைகள் சிலவற்றை நிறைவேற்றும் கோப்புகளுக்கு ஒப்புதல் அளித்துவிட்டுத்தான் இந்த மேடைக்கு வந்திருக்கிறேன். நல்லா கவனிக்கணும், உங்களது கோரிக்கைகள் சிலவற்ற நிறைவேற்று கோப்புகளுக்கு ஒப்புதல் அளித்துவிட்டு தான் வந்திருக்கிறேன். 15 மாதம் தான் ஆகியிருக்கிறது.
பத்து வருஷம் பட்ட கஷ்டத்தை படிப்படியாக நிறைவேற்றுவோம், அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. முதலாவதாக, அனைத்து வகையான தற்காலிக பகுதியினர் பணியில் இருக்கும் சுமார் 16,000 ஆசிரியர்களும் பிற பணியாளர்களும் 60 வயது வரை தொடர்ந்து பணிபுரிய அனுமதிக்கப்படுவர். அடுத்ததாக, பல்லாண்டுகால இப்பணியாளர்களுக்கு அவரது விருப்பத்திற்கேற்ப இணைய வழியே ஒளிவு பெறவற்ற இடமாறுதல் கலந்தாய்வு அக்டோபர் 15 முதல் நடத்தப்படும். தமிழகத்தில் பல்லாண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு வந்த பள்ளி கல்வித்துறையுடைய நிர்வாக கட்டமைப்பு மறு சீரமைப்பு என்ற பெயரில் அரசாணையின் 101 வாயிலாக 18/5/2018 என்று மாற்றி அமைக்கப்பட்டது. ஆசிரியர்கள் சங்கங்கள் என அனைத்து தரப்பினருக்கும் இந்நிர்வாக முறை அதிருப்தியை ஏற்படுத்தியது. இந்த மறு சீரமைப்பில் இருந்த பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி இதனை கடைய வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் ஆசிரியர் சங்கங்களுடைய பிரதிநிதிகளும் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அரசாணையின் 151 வாயிலாக உரிய உத்தரவுகள் 9/9/2022 அன்று நான் பிறப்பித்திருக்கிறேன். இதன் வாயிலாக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தொடக்க கல்விக்கென மாவட்ட அளவிலான அலுவலர் பணியிடம் புதிதாக கிடைக்கப்பெறுவதுடன் தனியார் பள்ளிகளை நிர்வகிக்க தனியாக மாவட்ட கல்வி அலுவலர் பணியிடம் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆங்கிலோ இந்திய பிள்ளைகளை நீண்ட நாள் கோரிக்கையான ஆங்கிலோ இந்திய பிள்ளைகள் அனைத்தையும் ஒரே குடையின் கீழ் கொண்டு வருவதற்கான ஆணையும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இத்தோடு முடிந்துவிடப் போவதில்லை. வருங்காலங்களில் இன்னும் பல அறிவிப்புகள் வரும். அரசு நிதிநிலை சீராக மக்கள் நலனுக்கான அறிவிப்புகள் வந்து கொண்டேதான் இருக்கும். மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து என்பது மிகப்பெரிய நல்ல திட்டம். கோடிக்கணக்கான மகளிர் இதன் மூலம் பயனடைகிறார்கள். இருந்தாலும் இதனால் அரசுக்கு ஆண்டுக்கு ₹1,520 கோடி வருவாய் இழப்பு ஏற்படுகிறது. பள்ளி பிள்ளைகளுக்கான சத்துணவு திட்டத்துக்கு ₹1,949 கோடி ஆண்டுக்கு செலவாகிறது. இந்த நிலையில் காலை சிற்றுண்டி வழங்கும் திட்டத்தையும் வருகிற அண்ணா பிறந்த நாள் 15ஆம் தேதியிலிருந்து நான் தொடங்கி வைக்க இருக்கிறேன். கூட்டுறவு கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. 5 பவுனுக்கு குறைவான நகை கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இவற்றின் மூலமாக பல லட்சம் மக்கள் பயனடைகிறார்கள் என்று இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் அரசின் வருவாய் சுருங்கிவிடவும் செய்கிறது. அரசாங்கத்துடைய கருவூலத்தில் 1,000 கோடிக்கு பணத்தை சேர்க்கும் என்பது எங்கள் இலக்கல்ல. நான் நினைக்கக்கூடிய திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கு தேவையான பணம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இருக்கிறதா என்றால் இல்லை. அதனை உருவாக்க முடியுமா என்றால் நிச்சயமாக முடியும். அப்படி நிதி நிர்வாக மேலாண்மை மிக சரியாக நிர்வகித்து வருகிறோம். அதனால்தான் மற்ற மாநிலங்களை விட அனைத்து துறைகளிலும் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இந்த நிதியாண்டின் முதல் காலாண்டில் தமிழ்நாட்டினுடைய சொந்த வரி வருவாயில் 52.3% வளர்ச்சியை அடைந்துள்ளது. இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கைத்துறை வெளியிட்ட புள்ளி விவரங்களின்படி கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகையில் இந்த முதல் காலாண்டில் ஏப்ரல் ஜூன் வளர்ச்சியை அடைந்துள்ளோம். ஏராளமான தொழில் நிறுவனங்கள் தமிழகத்திலே முதலீடு செய்ய ஆர்வத்துடன் முன்வருகிறார்கள். இதன் மூலமாக தமிழகத்தில் முதலீடுகள் பெருகி வளர்ச்சியும் பெருகி வருகிறது. இவை முழுமையான வளர்ச்சியாக மாறும்போது அனைவரது ஆசையும் நிறைவேறும், அனைவரது கனவும் நிறைவேற்றப்படும். உங்களது குறைகள் எதுவாக இருந்தாலும் உங்களது துறை அமைச்சரிடம் முறையிடலாம்.
அவர்களோடு உங்களோடு நட்போடு அணுகுமுறையை கொண்டிருப்பார்கள். அவர்களிடம் நீங்கள் கோரிக்கைகளை தெரிவித்தால் உறுதியாக அது என்னுடைய கவனத்திற்கு அப்பப்போ வந்து சேரும். அவற்றை தீர்ப்பதற்கான சரி நடவடிக்கைகள் நிச்சயமாக எடுக்கப்படும். இன்று இந்த மாநாட்டுக்காக நாளேடுகளில் நீங்கள் அளித்திருக்கக்கூடிய விளம்பரத்தில் எங்கள் ஒற்றை நம்பிக்கையே என்று பாசத்தோடு குறிப்பிட்டிருக்கிறீர்கள். அந்த நம்பிக்கைக்கு நான் என்றைக்கும் பாத்திரமாக இருப்பேன். அதில் யாருக்கும் எல்லளவும் சந்தேகம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க நிச்சயம், உங்களுடைய நம்பிக்கை நிச்சயம் வீண் போகாது. எப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் உங்களுக்காக பல திட்டங்களை தீட்டி உங்கள் வாழ்விலே வசந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்களோ அதை நானும் ஏற்றுக்கொண்டு அதனை நான் என்னாலும் காப்பாற்றுவேன். இதனை ஏதோ ஒரு முதலமைச்சராக இருந்து சொல்லுகிறேன், நீங்கள் கருத வேண்டிய அவசியம் இல்லை. உங்களில் நானும் ஒருவன் என்ற நட்புணர்வோடு இந்த நேரத்தில் தெரிவித்து, நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல 10 ஆண்டு காலமாக இந்த நாட்டை சீரழித்து போயிருக்கக்கூடிய நிலைகள் தான் உங்களுக்கு தெரியும். நிதி நிலைமை எந்த சூழல் இருக்கிறது என்பது உங்களுக்கு புரியும். இருந்தாலும் நாம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு சொன்னதை மட்டுமல்ல சொல்லாததையும் இன்றைக்கு நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆக நீங்கள் சொன்னதை நிச்சயமாக உறுதியாக நான் தொடக்கத்திலே சொன்னேன், இந்த வெற்றி உங்களால் கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி, இந்த ஆட்சி உங்களால் உருவாக்கப்பட்ட ஆட்சி. அப்படிப்பட்ட ஆட்சியை உருவாக்கி இருக்கக்கூடிய உங்களுக்கு நாங்கள் என்றைக்கும் பக்கபலமாக இருப்போம். எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு என்றைக்கு துணை நிற்போம் என்று